ஓம் நம சிவாய சிவாய நம. திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ண லிங்கேஸ்வரர் ஆலயம். பௌர்ணமி இரவு, பௌர்ணமி இரவு நம்ம சொர்ண லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை. சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை மாதந்தோறும் பௌர்ணமி இரவில் 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி இல்லைன்னா 1 மணிக்கு முடிப்பாங்க. தீபாராதனை அப்போ தான் கற்றுவாங்க. ரொம்ப ஒரு உற்சாகமாக அந்த தீபாராதனை இருக்கும். பெரிய இருட்டாக இருக்கும், ஆனால் இருட்டாக இருந்தாலும் அந்த வெளிச்சம் அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தில் அதிலேயே அழகாக அபிஷேகம். இப்போ தான் லைட்டெல்லாம் போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டெலாம் லைட்டெலாம் எதுவும் இருக்காது. ஒரு 25 வருஷமாக இந்த பௌர்ணமி இரவு பூஜை நம்ம நண்பர்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன் நான் வராத முன்னாடியே அங்கே ஒரு 25 வருஷமாக பண்ணியிருந்துருக்காங்க. ஒரு பௌர்ணமியில் மட்டும்தான் இந்த அபிஷேகமே அழகாக பண்ணுவாங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அவங்க அதான் ஏதோ ஊர்லேருந்து வருவாங்க, சென்னையிலேருந்து, பாண்டிச்சேரி, அதுமாதிரி ஒரு ஒரு ஊர்லேருந்து வருவாங்க. வந்து அந்த சொன்ன லிங்கேஸ்வரரை வணங்கி நல்லா உணர்வாக வணங்கி அவங்க கையால் அபிஷேகம் நல்லா ஒரு இதுவாக இருக்கும். நிறைய ஊர்லேருந்து வருவாங்க. இப்போ நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வந்து அந்த சொர்ண லிங்கேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு கீழே இருக்கிற பைரவர் அகோர வீரபத்திரர் அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு இரவு தங்குறவங்களும் தங்குவாங்க. தங்கிட்டு காலையில் போய் சொர்ண லிங்கேஸ்வரரை பார்த்துட்டு போவாங்க சாமி. அதனால் ஒரு ஒரு பௌர்ணமி இரவிலும் அபிஷேகம் தீபாராதனை அன்னதானம் ரொம்ப சிறப்பாக பண்ணி செயல்படுத்துவாங்க. அவங்கவுங்களுடைய உணர்வை அந்த இடத்துல காட்டுவாங்க. அவங்களுடைய உணர்வை அந்த இடத்துல காட்டி எம்பெருமானை வணங்குவாங்க. எம்பெருமானை வணங்கி உருகி உருகிடுவாங்க. அப்படியே ஒரு சூப்பராக ஒரு நல்லா ஒரு இதுவாக இருக்கும். அதை தொடர்ந்து அவங்க சிவருமான தரிசனம் பண்ணுவாங்க. ஒரு உற்சாகமாக இருக்கும். சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, லேடிஸு எல்லாமே வந்து அதில் வந்து கலந்துப்பாங்க. அந்த பூஜையில், அந்த இரவு பூஜையில் எல்லாமே வந்து கலந்துப்பாங்க. மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியில் அன்னைக்கு அந்த டைமில் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவாங்க.